இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு நியூஸ் ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்குற, நம்ம தளபதி விஜய் நடிக்கிற லியோ படமும், அண்ட் கௌதம் மேனன் ஜிவிஎம் அவர்களும் அவங்க இயக்குற, நம்ம சியான் விக்ரம் நடிக்கிற துருவ நட்சத்திரம் படமும் வந்து ஒட்டுக்கா அக்டோபர் 19 வந்து கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது எந்த வகையில உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா லியோ படம் வந்து எல்லாருக்குமே தெரியும், எவ்வளவு பெரிய ஹை எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற ஒரு படம் அப்படின்ட்டு. அண்ட் பட்ஜெட்டும் சரி, அண்ட் அதுக்கான ஃபேன்ஸும் சரி, எவ்வளோ எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. துருவ நட்சத்திர படமும் வந்து ரொம்பவுமே நல்ல படம் தான், நம்ம சியான் விக்ரம் சாரோடது. பட் ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த படம் பல வருடங்களாக வந்து வெயிட் பண்ணி வரும். இப்போ இந்த வருஷமே கூட பார்த்தீங்கன்னா ஜூனில் வரும், ஜூலையில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே வந்து வரலை. ஆனால் இந்த படம் வந்து இது கூட கிளாஷ் ஆகும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது எந்த வகையிலுமே உண்மையே கிடையாது, 99% அது உண்மை கிடையாது. ஏன்னா லியோ வந்து ஃபாரின்லேயும் சரி, எல்லா நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, வேர்ல்டு வைடாகவே அந்த படத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆல்ரெடி தெரியும், இந்த படத்துக்கு தியேட்டர் வந்து எல்லா தியேட்டரும் வந்து ஃபுல்லாகவே புக் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயுமே இந்த படம் தான் வந்து ஓட்ட போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, இதை நம்பாதீங்க.